இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் மாவு 2 வாழைப்பழம் சின்ன சைஸ் வாழைப்பழமா இருந்தனால 2 எடுத்துக்கேன் பெரிய சைஸா இருந்தா 1 வாழைப்பழம் போதும் ஒரு 6 இல்ல 7 நம்பர் ஆஃப் டேட்ஸ் எடுத்துக்கறேன் அப்புறம் கொஞ்சமா பொடிச்சு வச்சிருக்க வால்நட் எடுத்துக்கேன் அப்புறம் தயிர் ஒரு 3 டீஸ்பூன் 1/2 கப் வெல்லம் பொடிச்சது பேரிச்சம்பழத்தோட விதைகளை எடுத்துட்டு ஒரு பவுல்ல போட்டு அது கூட 1/2 கப் சூடான பால் ஊத்திர்க்கேன் பால் ஊத்தி இது கொஞ்ச நேரம் ஊற விடுங்க ஊர்னது இத மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தயிரும் வெல்லமும் சேர்ந்த கலவைய நல்லா நம்ம கரைச்சுக்கலாம் வெல்லம் வந்து நல்ல அந்த தயிர்ல ஃபுல்லா கரைஞ்சிடும் அந்த அளவுக்கு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட்டர் இல்லனா ஃபோக் வச்சி நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ இந்த நம்ம ஊற வச்ச பால்ல ஊற வச்ச பேரிச்சம்பழம் நல்லா ஊறி இருக்கு இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்து இத நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் தயிரும் வெல்லமும் நம்ம போட்ட அந்த கலவையை நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் இது கூட வாழைப்பழமும் டேட்ஸும் சேர்த்து அரைச்ச இந்த மிக்ஸரை வாழைப்பழமும் டேட்ஸும் போட்டு அரைச்சதை இதோட சேர்த்தாச்சு இது ஒரு கலக்க கலக்கிட்டு இது கூட ½ டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இந்த பேக்கிங் பவுடர் இல்லனா பரவாயில்ல விட்டுருங்க நீங்க பேக்கிங் சோடா நம்ம ஊர்ல கிடைக்கும்ல சமையலுக்கு யூஸ் பண்ற சோடா அதுல ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இத ஒரு கலக்க கலக்கிட்டு இது கூடவே 1 கப் நம்ம கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க இப்போ கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலக்கியாச்சு இது இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கு அதனால இது கூடவே இன்னும் கொஞ்சம் உண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க கூட ஃபியூ டிராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க பரவாயில்லை விட்டுருங்க சேர்க்கலனாலும் கேக்கோட டேஸ்ட் மாறாது நல்லாவே இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக இதெல்லாம் கலக்கின மறுபாடு ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நார்மல் ஆயில் நம்ம வீட்டில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற நார்மல் ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்து இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பட்டருக்கு பதிலாக நம்ம பட்டர் சேர்த்துக்கல பட்டருக்கு பதிலாக ஆயில் சேர்த்துக்கிறோம் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த வால்நட்டை சேர்க்குறேன் உங்ககிட்ட வால்நட் இல்லைன்னா கேஷ்யூ முந்திரி பாதாம் ஏதாவது ஒரு பருப்பை கட் பண்ணி போட்டுக்கோங்க இது உங்களோட கிரன்ச்சி கேக்கில் நடுவில் கிரன்ச்சி கிரன்ச்சியாக மாட்டுறது நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் இல்லை எந்த நட்ஸும் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை பேனுக்கு மாற்றிட்டேன் பேன் இல்லாதவங்க நீங்கள் யூஸ் வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் கப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை வெண்ணெய் தடவிட்டு அந்த பேட்டரை மேலே போர் பண்ணிக்கோங்க மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் வால்நட் சேர்த்துருக்கேன் வாங்க இப்போ இதை எப்படி அடுப்பில் வச்சு பேக் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் பேனை ஹீட் பண்ணுங்கள் இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு 10 நிமிஷம் இப்போ இதுக்குள்ளே நான் வந்து அடியில் படாத அளவுக்கு வைக்கணுங்கிறதுக்காக மேலே ஒரு கப்பு வச்சு வைக்கிறேன் உங்களுக்கு வேறு எந்த ஸ்டாண்டு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சு அதுக்கு மேலே கப்பு இந்த பேட்டர் மிக்ஸ் பண்ண பேனை வைங்க இந்த பேட்டரோட பேன் வந்து அடி இதில் படக்கூடாது கீழே போர்ஷன் படாத அளவுக்கு மேலே தூக்கின மாதிரி வச்சு இந்த மூடி போட்டு 1/2 hour வேக விடுங்க இப்போ 1/2 மணி நேரம் ஆயாச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள்
கேக் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் உள்ளலாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து குத்திட்டு பாருங்கள், பாருங்கள் ஒட்டாமல் வருது. இப்படி ஒட்டாமல் வந்ததுன்னா கண்டிப்பாக உள்ள கேக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன், பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்குன்ட்டு.